அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாளிலும் கூட நாம் சிந்தனைக்காக சங்கீதம் 37:34 வசனத்தை வாசி கேட்கலாம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் என்பதே. நாம் தொடர்ச்சியாக கர்த்தருக்கு காத்திருத்தல் என்ற சத்தியத்தை நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலும் கூட கர்த்தருக்கு காத்திருப்பதில் பொறுமை மிக மிக அவசியமானது. கர்த்தருடைய சித்தத்திற்கு முழுவதுமாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வாழ்வது மிக மிக அவசியமாயிருக்கிறது என்று சங்கீதம் 37 நாம் சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு பார்க்கும்போது 34 வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருப்பதில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய வழியை கைக்கொள் என்று சொல்லுது. கர்த்தருக்கு காத்திருப்பதில் இரண்டு முக்கியமான காரியங்களும் அடங்கியிருக்கு. ஒன்று இருதயம், இன்னொன்று வெளிப்புறமான வாழ்க்கை. இந்த இருதயமும் என்னுடைய இருதயமும் வெளிப்புறமான வாழ்க்கையும் இசைந்து காணப்பட வேண்டும். இந்த இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு பிரியமானதா, கடவுளுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்ததா இருக்கும். அதே போல் என்னுடைய வாழ்க்கையும் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து, தேவனுடைய சித்தத்திற்கு காத்திருந்து, தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து ஒரு வாழ்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதனால தான் கடவுள் நம்மளுக்கு வேதத்தை கொடுத்துருக்கிறார். வேதத்தை எதுக்கு கொடுத்துருக்கிறார் என்று பார்க்கும்போது, அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு வேதத்தை கொடுத்துருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி எப்படி வாழ்வது என்பதை வேதத்தில் வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கைக்கோள் என்று பார்க்கும்போது இங்கே சொல்லுது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கோள், அவர் உனக்கு என்ன கட்டளையிட்டிருக்கிறாரோ அந்த கட்டளையின்படி வாழு, அதை தொடர்ச்சியாக உன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்து. கடவுளுக்கு கீழ்ப்படியவே இல்லை, கடவுளுடைய வார்த்தையை நீங்களும் நானும் கை கொள்ளவே இல்லைன்னா அவருக்கு காத்திருப்பது அர்த்தமற்றது. நான் ஜோம் பண்ணுற ஆண்டவரே, நீங்கள் உங்களுடைய சித்தத்தின்படி என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி நான் ஜோம் பண்ணிட்டு, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் என் இஷ்டத்தின்படியே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா என்னுடைய இருதயமும் என்னுடைய வெளிப்புறமான வாழ்க்கைக்கும் தொடர்பே இல்லாமல் இருக்கு. நான் கடவுளை ஒனியோவானில் சொல்லும்போது, நான் கடவுளை நேசிக்கிறவன் என்று சொல்கிறவன் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போ யோவான் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய இருதயமும் உன்னுடைய வெளிப்புறமான வாழ்க்கையும் இசைந்து காணப்பட வேண்டும். அதான் இங்கே தாவீது சொல்கிறார், உங்களுடைய இருதயமும் உங்களுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்குது, உங்களுடைய ஆசையும் உங்களுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்குது. எப்பயுமே என்ன நடக்கும்னா, என்னுடைய இருதயத்தின் ஆசை தான் என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். என்னுடைய இருதயத்தில் இந்த உலகமும் என்னுடைய இச்சைகளும் இருந்துச்சுன்னா அது என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். என்னுடைய இருதயத்தில் கடவுளும் கடவுளுக்கு காத்திருக்க வேண்டும், கடவுளுடைய வார்த்தையின்படி செய்யணும் அப்படின்னா அது வெளிப்படும். நம்மளுடைய இருதயம் பொல்லாததாக இருக்கு. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், கடவுளுடைய வார்த்தைக்கு கை கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நம்மளுக்கு இல்லாதனால தான் நிறைய நேரத்தில் நான் கடவுளுக்காக காத்திருக்க முடியலை, கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியல. இங்கே கர்த்தருக்கு காத்திருத்தல் அவருக்கு முழுமையான கீழ்ப்படிதலை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இங்கே கொடுத்துருக்க சூழல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 34 வசனம் சொல்லுது, துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அதே போல் நம்ம 7 வசனத்தில் சங்கீதம் 37:7 பார்க்கும்போது, தீவினை செய்கிற மனுஷர் மேல் எரிச்சலாகாதே. என்ன பின்னணியில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீதிவான் கஷ்டப்படுறதையும் பொல்லாதவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறதையும் பார்க்கும்போது முதலாவது நீ பொறுமையாரு, ரெண்டாவது சொல்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் உன்னுடைய கோல், உன்னுடைய நோக்கம் எல்லாம் கடவுளுடைய வார்த்தைக்கு தொடர்ச்சியாக கீழ்ப்படிவது தான். அவருடைய வார்த்தைக்கு நீ தொடர்ச்சியாக கீழ்ப்படியும் போது இந்த இடம் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்பொழுது அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார், நீ என்னுடைய கட்டளையின்படி வாழ்ந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ என்னுடைய கட்டளையை கீழ்ப்படியலைன்னா நான் உன்னை சபிப்பேன். இன்னைக்கும் அதே தான், கடவுளுடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தேவனுக்கு காத்திருப்பதுக்கு அடித்தளமாக இருக்கு. இப்படிப்பட்ட சிந்தனையோடு தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.